கவனி, அடிப்படை விகித சமத்தேற்றம் அல்லது தேல்ஸ் தேற்றம், பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் ஆர் தேல்ஸ் தியரம், இது ரெண்டுல எந்த பேர் கொடுத்தாலும் இதுதான் ரைட்டா. இப்ப கூற்று எப்படி படிக்கணும் அப்படின்றத நல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேங்கன்னு அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இது எப்படி வந்து புரிஞ்சு மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு நேர்கோடு, புரியுதா, ஒரு நேர்கோடு ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கும். அதனால இது அந்த வீடியோல பாத்துக்கோங்க எப்படி மெமரைஸ் பண்ணணும்ன்றதை இப்ப படிச்சு காட்டிட்டேன். இப்ப நிரூபணம் என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றதும் தெரியும். என்ன கொடுத்தாங்க, ஒரு முக்கோணத்துல ஒரு நேர்கோடு ஒரு முக்கோணத்தின் அப்படின்னு வந்திருக்கா. அப்ப முக்கோணம் ஒண்ணு இருக்கணும். முக்கோணம் ஏபிசியில் ஏபியின் மேலுள்ள புள்ளி டி, புரியுதா. ஏ முக்கோணம் ஏபிசியில் நான் சொல்லும் போது என் கூடவே படிச்சிரு, அப்ப ஈஸியா இருக்கும். முக்கோணம் ஏபிசியில் ஏபியின் மேலுள்ள புள்ளி டி, ஏசியின் மேலுள்ள புள்ளி இ ஆகும். இது என்ன கஷ்டம் இருக்குதுல, முக்கோணம் ஏபிசியில் தெரியுமா தெரியாதா? முக்கோணம் ஏபிசியில் ஏபியின் மேலுள்ள புள்ளி டி, ஏசியின் மேலுள்ள புள்ளி இ. இது நல்ல மெமரிஸ் ஆயிடுச்சா, புரிஞ்சிருச்சா, அவ்வளவுதான். அடுத்த நிரூபிக்க, ரைட்டா, என்னது நிரூபிக்க, ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி அப்படின்னு நிரூபிக்கணும். ஏன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, சம விகிதத்தில் பிரிக்கும். ஆக்சுவலா நிரூபிக்கக்கு முன்னாடியே அமைப்பை முத எழுதி இருக்கணும். என்னன்னா நீ ஒரு கோடு இங்க இருக்கு இல்லையா, என்னது டி, ஒரு நேர்கோடு ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் இருக்காப்ப, டி ஆனது எதற்கு இணை, பிசிக்கு இணைன்னு வரையணும். டிஇ இது என்னது, பிசிக்கு இணையாக வரைக, டிஇ பேரலல் டு பிசி வரைக, ரைட்டா. அடிக்கணும் கொடுக்கப்பட்டுள்ளவை அமைப்பு நிரூபிக்க இல்லையா, கொடுக்கப்பட்டுள்ளவை நிரூபிக்க அமைப்பு எப்படி வேணாலும் இருக்கு, ஆனா இது மூணு இருக்கணும், புரியுதுங்களா. முக்கோணம் நல்லா, முக்கோணம் ஏபிசியில் ஏபியின் மேல் உள்ள புள்ளி டி, ஏசியின் மேல் உள்ள புள்ளி இ ஆகும். என்ன வரைகிற அமைப்பு என்ன கொடுக்க போறோம் நம்ம, டிஇ பிசிக்கு இணை வரைக, புரியுதா. டிஇ ஆனது பிசிக்கு இணை, டிஇ பேரலல் டு பிசி வரைக. அடுத்தது என்ன ப்ரூவ் பண்ணணும், என்ன நிரூபிக்கணும், ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி, ஹாஃப் பை ஹாஃப் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி, இது புரிஞ்சுதா புரியலையா, ரைட். இப்போ இங்க வரலாம். இதுக்கு நல்ல கவனிங்க, இங்க கோணங்களை குறிச்சுக்கணும். இப்ப இணை கோடு அப்படின்னாலே நல்ல கவனி, இப்ப இணை கோடு இது, இந்த இணை கோட்ல நல்ல கவனி, இப்படி குறுக்கு கோடு வந்துச்சுன்னா என்ன வரணும், குறுக்கு கோடு. இப்படி குறுக்கு கோடு வந்துச்சுன்னா நமக்கு கோணங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம், ஞாபகம் இருக்கா இல்லையா, ஒத்த கோணங்கள் ஒன்று விட்ட கோணங்கள் அப்படின்லாம் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா இல்லையா. அதே மாதிரிதான் இந்த இடத்துல இந்த டி ஆனது இதுக்கு இணையா இருக்குதா. இப்ப இங்க ஒரு கோணம் உருவாகுதாடா கண்ணா, இங்க ஒரு கோணம் உருவாகுதா உருவாகலையா, இங்க ஒரு கோணம் இங்க ஒரு கோணம் உருவாகு, சரியா. இப்ப இது ரெண்டும் இணை, எது ரெண்டும், டி ஆனது பிசிக்கு இணை, இதுல எது குறுக்கு வெட்டினா ஏபின்றது குறுக்கு வெட்டி, ஏபி என்னது குறுக்கு வெட்டி, அது குறுக்குல புரிஞ்சுக்கணும் ஆனா குறுக்கு வெட்டி. அப்ப என்ன ஆகும்னா கோணம் ஒண்ணு, கோணம் ஏ டிசி பாருங்க, கோணம் ஏபிசி ஈக்குவல் டு கோணம் ஏடிஇ, கோணம் ஏடிஇ. அதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கோம், ஒண்ணு ஒத்த கோணங்கள் சமம். இந்த கோணத்துக்கு பேர் என்னது, ஒத்த கோணங்கள், புரியுது அடிக்கணும். இங்க பாருங்க ரைட்டா, ஒத்த கோணங்கள் சமம். அடுத்தது அதே மாதிரிதான், இதேதான் டி ஆனது பிசிக்கு இணை ஆனா குறுக்கு வெட்டி, இந்த பக்கம் பாருங்க இப்ப இந்த இடத்துல வருதா, ரைட்டா ரைட்லியா, ஏசி. இது புரிதலுக்காக வச்சுக்கணும் அவ்வளவுதான், ரைட்டா. இங்க என்ன வச்சுக்கலாம், ஏசி குறுக்கு வெட்டின்னு வச்சுக்கலாம். இப்ப என்னென்ன கோணம் வரும், கோணம் ஏ சி பி ஈக்குவல் டு கோணம் ஏ இ டி. அந்த கோணத்துக்கு பேர் என்ன, ரெண்டு.
அப்போ ஒத்த கோணங்கள் சமம். ஏனெனில் டி ஆனது பிசிக்கு இணை. இது ரெண்டும் நல்ல மனசுல நிக்குதா? கோணம் ஏபிசி ஈக்குவல் டு கோணம் ஏடிஇ, கோணம் ஏசிபி ஈக்குவல் டு கோணம் ஏடிஇ. இந்த ரெண்டும் நம்ம நல்லா புரிஞ்சிருச்சா? இப்ப இந்த ரெண்டு கோணங்களும் சமம்னா, புரியுதுங்களா, இந்த ரெண்டு கோணமும் சமம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மூணாவது கோணமும் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். மூணாவது கோணத்துக்கு எப்படி பேர் கொடுக்கலாம் அப்படின்னா, அதே மாதிரி இது எப்படி மிஸ் இப்படி எடுத்தீங்கன்னா, இதுல ரெண்டு முக்கோணம் இருக்குடி கண்ணு, புரியுதா? முக்கோணம் ஏபிசி பெரிய முக்கோணம், அடுத்த குட்டி முக்கோணம் என்ன இருக்குது? ஏடிஇ. அதனால முதல் பெரிய முக்கோணத்துக்கு எடுத்துக்கிறோம் ஏபிசி, அடுத்த குட்டி முக்கோணத்துக்கு ஏடிஇன்னு எடுத்தேன். அதே மாதிரி பெரிய முக்கோணத்துக்கு ஏசிபி, அடுத்தது குட்டி முக்கோணத்துக்கு ஏஇடி அப்படின்னு எடுத்தோம். அதே மாதிரி மூணாவது கோணத்தை எடுக்கணும், புரியுதுங்களா? அதே மாதிரி மூணாவது கோணத்துக்கு எடுக்கணும். மூணாவது கோணம் என்ன எடுக்கலாம்? அதே மாதிரி பெரிய முக்கோணத்துக்கு எடுத்தா என்ன வரும்? பிஏசி கோணம் மூணு. அதே மாதிரி கோணம் டிஏஇ, இது ரெண்டு என்னது? சமம். இது இப்ப பேர் மாத்தி எழுதலாண்டிக்கன்னு ஒண்ணும் தப்பு கிடையாது. இதுல பெரிய முக்கோணத்தை முதல் எழுதுனதுனால நான் அப்படி சொன்னேன், வேற ஒண்ணும் கிடையாது. என்னன்னு சொன்னேன் நானு, கோணம் பிஏசி ஈக்குவல் டு கோணம் டிஏஇன்னு சொன்னேன். ஆனா நீங்க புக்ல இருக்க மாதிரி எழுதுறதுனால எழுதிக்கோங்க, ஒண்ணும் தப்பு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா அப்ப மூன்றாவது முக்கோணமும் சமமா இருக்கு. ஏன்னா நல்லா கவனிங்க, இரு முக்கோணங்களும் ஒரு பொதுவான கோணத்தை கொண்டுள்ளது. இந்த கோணம் எப்படி இருக்குது? பொதுவா இருக்குது ரெண்டு முக்கோணத்துக்கும், இந்த குட்டி முக்கோணத்துக்கும் இந்த பெரிய முக்கோணத்துக்கும். முக்கோணம் ஏடி, இந்த இடத்துல ஈன்னு வரணும் டிக்கணும், சாரி, ரைட்டா? இந்த குட்டி முக்கோணத்துக்கும் பெரிய முக்கோணத்துக்கும் சமமா இருக்குது, சரியாடா கண்ணா? இப்ப இது ஏஏஏ விதிமுறைப்படி இந்த இரண்டு முக்கோணங்களும், எந்த முக்கோணம்? பெரிய முக்கோணம் ஏபிசியும் இந்த குட்டி முக்கோணம் ஏடிஇயும் இது வடிவத்தவை அப்படின்றாங்க. என்னன்னு சொல்றாங்க? வடிவத்தவை. இங்க பாருங்க, ஒரு முக்கோணத்தில் இரண்டு கோணங்கள் முறையே மற்றொரு முக்கோணத்தின் இரண்டு கோணங்களுக்கு சமமானால், முதல் ரெண்டு கோணம் தானே சொன்னோம், கோணம் ஒண்ணு வந்து சமமா இருந்துச்சு, அடுத்த கோணம் ரெண்டு சமமா இருந்துச்சு, புரியுதுங்களா? இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, கோணம் ஒண்ணு, கோணம் ஒண்ணு, கோணம் ரெண்டு, கோணம் ரெண்டு, அது மாதிரிதான் இங்கேயும் வந்திருக்குது. ஒரு முக்கோணத்தின் இரண்டு கோணங்கள் முறையே மற்றொரு முக்கோணத்தின் இரண்டு கோணங்களுக்கு சமமானால் அவ்விரு முக்கோணங்களும் வடிவொத்தவை ஆகும். ஏனெனில் இரு முக்கோணங்களிலும் மூன்றாவது கோணம் சமமாக இருக்கும். இரண்டு கோணங்கள் சமமாயிடுச்சுனாலே மூணாவது கோணம் என்ன ஆயிடும்? கண்டிப்பா அது ஆட்டோமேட்டிக்கா சமமாயிடும். அதனால ஏஏஏ விதிமுறையானது வடிவொத்தவைக்கான ஏஏஏ விதிமுறை போலவே உள்ளது. அதனால இந்த ரெண்டு முக்கோணமும் என்னது? வடிவொத்த முக்கோணங்கள் இதுல கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ரெண்டு முக்கோணமும் இதுல வடிவொத்தவை. முக்கோணங்கள் வடிவொத்தவையா இருந்தா பக்கங்கள் எப்படி இருக்கும்? விகித சமமா இருக்கும், புரியுதா கண்ணா? முக்கோணங்கள் வடிவொத்தவைனா என்னது? பக்கங்கள் விகித சமமா இருக்கும். அப்ப நல்லா கவனி, இப்ப இந்த முழு முக்கோணம் தானே இங்க எடுத்தோம், என்ன எடுத்தோம்? முழு முக்கோணம் எடுத்தோம். அதனால நம்ம என்ன எடுக்கணும்? முழு முக்கோணத்தோட இந்த பக்கம் என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம், ஏபி. இந்த முழு முக்கோணத்தோட பக்கம் என்ன? ஏபி. அடுத்த குட்டி முக்கோணத்தோட பக்கம் என்ன? ஏடி. இத பெரிய முக்கோணம் ஏபிசியோட பக்கம் என்னது? ஏபி. இதனுடைய அடுத்த ஒத்த பக்கம் என்னது? ஏடி. அப்ப ஏபி பை ஏடி ஈக்குவல் டு, அடுத்தது என்ன எடுக்கலாம்? ஏசி பை ஏஇ. பாருங்க இங்க ஏசி பை ஏஇ, ரைட்டா? ரைட்டா, ரைட் இல்லையா? இரண்டு முக்கோணங்கள் வடிவத்தவையாக இருந்தால் பக்கங்கள் எப்படி இருக்கும்? விகித சமமா இருக்கும், ரைட்டா? அப்ப அடுத்தது என்ன பண்றோம்? பயன்படுத்தி ஏபி மற்றும் ஏசியை பிரித்தல். ஏபி ஏசியும் பிரிக்கிறோம், எதை பயன்படுத்தி பிரிக்கிறோம்? டி மற்றும் இஐ பயன்படுத்தி. அப்ப ஏபி பிளஸ் டிபி, எதை? ஏபி அப்படி எழுதிக்கிட்டோம். அடுத்தது ஏசி எப்படி பிரிக்கலாம்? ஏஇ பிளஸ் இசி, பிரிச்சாச்சா? இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிங்க, இத தனித்தனியா, இந்த இது வந்து காமனா இருக்குது, இந்த இது என்ன இருக்கு? காமனா இருக்குது. இப்ப இங்க புரிதலுக்காக இங்க எழுதுறேன் பாரடி கண்ணு, புரிதலுக்காக. ஆக்சுவலா இது எழுதணும்ன்றது இல்லை, இருந்தாலும் புரியறதுக்காக இது எப்படி நான் பிரிச்சு எழுதிக்கிறேன். ஏடி பை ஏடி பிளஸ் டிபி பை ஏடி ஈக்குவல் டு, அதே மாதிரி இதை பிரிச்சு எழுதிக்கலாம். ஏன்னா இது பொதுவா இருக்குது, ஏஇக்கும் ஈசிக்கும் பொதுவா இருக்கு, அதனால பிரிக்கலாம் தாராளமா. என்ன எழுதலாம்? ஏஇ பை ஏஇ
plus EC by AE. சரியாடா கண்ணா. அப்ப இந்த AD AD என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப ஒன்னும் வந்துருமா இந்த இடத்துல? அப்ப ஒன்னு பிளஸ் DB பை AD. அதே மாதிரி இந்த AE AEயும் கேன்சல் ஆயிடும். அப்ப ஒன்னு பிளஸ் EC பை AE. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப் மட்டும் இல்ல ரைட்டா, வேணும்னா இந்த ஸ்டெப்பை எழுதிக்கோ, இல்லாட்டி தேவையில்லை ரைட்டா. அதான் சுருக்குதல்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது என்னன்னா, இந்த ஒன்னு ஒண்ணும் கேன்சல் ஆயிடும். ஏண்டாக்க நான் ஒண்ணு ஒண்ணு கேன்சல் ஆகும், ஒண்ணு இல்லதா? இங்க இருக்கிற ஒண்ணு இந்த பக்கம் போச்சுன்னா என்னவா வரும்? DB by AD equal to 1 plus EC by AE minus 1. அப்ப இந்த மைனஸ் 1 பிளஸ் 1 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அது போல இப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப என்ன வரும்? DB by AD equal to EC by AE. இரு பக்கங்களிலும் ஒன்றை நீக்குக. அதுக்கப்புறம் என்ன, தலைகீழாக மாத்துக. ஏன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா, AD by DB equal to AE by EC ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னோம். அதனால அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, தலைகீழா எழுதுறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. AD by DB equal to AE by EC. Sides are in proportion, வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதா? Sides are in proportion. அதனால இப்படி எழுதுனா தப்பு அப்படி எல்லாம் கிடையாது. நம்ம இங்க நிரூபிக்கன்னு கொடுத்துருக்கறதுனால அங்க எழுதியிருக்கோம். அதனால இதை எழுதணும் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப இது எக்ஸ்பிளனேஷனோட சொல்லியாச்சா, இந்த படத்தை பார்த்துக்கிட்டே நீ சொல்லிடலாம். இந்த நிரூபணத்தை படத்தை பார்த்துக்கிட்டே நீங்க சொல்லிடலாம் ரைட்டா. இப்ப எப்படி படத்தை பார்த்துட்டே சொல்றது அப்படின்னா பாருங்க, ரொம்ப ஷார்ட்டா தெரியணும்னா நல்லா கவனிங்க. முதல்ல என்ன பண்ணணும்னா, ஒத்த கோணங்கள் அதை வந்து நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணும், ஒத்த கோணங்கள்ன்றது தெரிஞ்சுக்கணும். அப்ப கவனி, மறுபடியும் ஒரு தடவை பார்க்காம அப்படியே சொல்லிடலாம். கோணம் ஏ, முத பெரிய முக்கோணம் சின்ன முக்கோணம்ன்ற ஞாபகம் வச்சுக்கோ. கோணம் ஏபிசி, கோணம் ஏடிஇ, இல்லாட்டி கோ முக்கோணம், முக்கோணம் முக்கோணம் ரைட்டா. இதுல வந்து ஆக்சுவலா இப்படி இருக்கணும், முக்கோணம் ஏபிசி மற்றும் முக்கோணம் என்னது ஏடிஇ. இல்ல அப்படின்னாலும் இப்படி எழுதலாம், முக்கோணம் பிஏசி மற்றும் முக்கோணம் டிஏபி அப்படி எழுதிக்கலாம். ஒன்னும் தப்பு இல்ல. இங்க பாருங்க, பெரிய கோணம், இங்க கோணம் ஏபிசி ஈக்குவல் டு கோணம் ஏடிஇ, ஒத்த கோணங்கள் சமம். கோணம் ஒண்ணு, கோணம் ஏசிபி ஈக்குவல் டு கோணம் ஏஇடி, கோணம் ரெண்டு, ஒத்த கோணங்கள் சமம். அப்ப என்ன சொல்லணும், இரு முக்கோணங்களும் பொதுவான ஒரு கோணத்தை கொண்டுள்ளது. அதனால கோணம் பிஏசி ஈக்குவல் டு கோணம் டிஏஇ. ஏஏஏ விதிமுறைப்படி முக்கோணம் ஏபிசி ஆனது முக்கோணம் டிஏஇக்கு வடிவத்தவை ரைட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், பக்கங்களை எழுதிக்கலாம் நம்ம ரைட்டா. என்ன எழுதிக்கணும், ஃபுல் பை ஹாஃப் தான். பெரிய முக்கோணத்துக்கு என்ன பக்கமும், ஏபி பை ஏடி ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ. அதுக்கப்புறம் ஏபி என்ன பண்ணும், பாதி எழுதுறோம். அப்ப ஏடி பிளஸ் டிபி டிவைடட் பை ஏடி. அடுத்தது ஏஇ பிளஸ் ஏசி டிவைடட் பை ஏஇ. அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், இது கேன்சல் ஆயிடும் ஏடி ஏடிக்கு. அப்ப ஒன்னு கூட்டல், புரியுதா, ஒன்னு கூட்டல் டிபி பை ஏடி ஈக்குவல் டு ஒன்னு கூட்டல் இசி பை ஏஇ. அதுக்கப்புறம் ஒன்னு ஒண்ணு என்ன ஆயிடுது, கேன்சல் ஆயிடுது. அப்ப என்ன வரும், டிபி பை ஏடி ஈக்குவல் டு இசி, இசி பை ஏஇ. அப்ப இத தலைகில எழுதணும்னா என்ன வரும், ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. அதனால இந்த படத்தை பார்த்துக்கிட்டே இந்த ப்ரூஃப நம்ம எழுத முடியும். அதனால ரொம்ப முடியாத பிறந்த இந்த காரணங்கள்லாம் என்னால ரொம்ப எழுத முடியல. மிஸ்னா இந்த ஒத்த கோணங்கள் சமம், ஒத்த கோணங்கள் சமம் அப்படின்னு சொல்லு, புரியுதா? இதனது பொதுவான கோணம் அப்படி மட்டும் எழுதிக்கும். இங்க ஏஏஏ விதிமுறை, ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமம், புரியுதா? ஏபிஏசியை பிரித்தல் ஷார்ட்டா எழுதிக்க, ஒண்ணு தப்பு கிடையாது. சரியா டாக்கண்ணா? புரியுதா டாக்கண்ணா? அதனால இதை எப்படி மனப்பாடம் பண்ணணும்ன்றதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மறுபடி ஒரு தடவை பாரு, ஒண்ணும் கிடையாது. ஒரு நேர்கோடு ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கும் ரைட்டா. புரிஞ்சுதா? அதனால இது வந்து புரிதலுக்காக, இதை எழுதணும்ன்ற அவசியம் கிடையாது. இது வந்து புரிதலுக்காக, இந்த ஏஏஏ விதிமுறை உங்க புக்ல இருக்குது, அதனால இதை புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இதை கொடுத்து. அதனால இதை எழுத வேணாம், இதை மட்டும். இந்த கூற்று, இந்த படம் கண்டிப்பா இருக்கணும் கரெக்டா. இந்த
இந்த கோணங்களை குறிச்சுக்கோ. இது வந்து புரிதலுக்காக குறிச்சிருக்கிறது. இந்த ஒன்னு ஒன்னு ரெண்டு ரெண்டு மூணுன்றது இல்ல மிஸ், நான் அதை வச்சே எழுதிக்கிறேனாலும் எழுதுங்க, புரிஞ்சுட்டீங்களா? அதனால இப்ப இத வந்து வேற மாதிரியும் கூட எழுதலாண்டி கண்ணு, வேற நம்பர்ஸ் கொடுத்தும் இங்க எழுதிக்கலாம். இப்படி எழுத முடியலனாலும் நம்பர்ஸ் கொடுத்து கூட நீ எழுதிக்கலாம். இங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு கூட போட்டு கூட நீங்க வெறும் நம்பர் கொடுத்து கூட எழுதிக்கலாம். ஒன்னும் தப்பெல்லாம் கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? ரைட்டா? தேங்க்யூ.